சங்கராந்த் குரு சனம் சனம். ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபிய நமோ நமக. சித்தி சிவ ஜோதிடத்தின் ஸ்தங்கவியல் கவுண்டர் வழங்கும் கிரகணங்களும் கோசாரமும். உங்கள் நல்லாதவுடன் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. இப்படிக்கு சித்தி சிவ ஜோதிடர் ஸ்தங்கவியல் கவுண்டர். நன்றி. சூரிய பகவான், சந்திர பகவான், பூமி, இவற்றில் வெவ்வேறு சுழற்சிகள் ஒன்றுக்கொன்று இடையில் வரும்போது அவற்றின் நிழல் மத்தியஸ்திற்கு மேலே விழுவதால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன. இதை விளக்கமாக இளமையில் பாட புத்தகத்தில் நாம் படித்துள்ளோம். இந்த நிழலில் மறைப்பு சக்தியால் மனித வாழ்க்கையில் பல வகை பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த கிரகணங்கள் எந்த ராசி, பாகை அல்லது நட்சத்திரத்தில் ஏற்படுமோ அதற்கேற்ப பாதிப்பு என்ன என்பதை பெரியோர்கள் தெளிவாக கண்டு உணர்ந்திருக்கின்றனர். கிரகணங்கள் சந்திர ராசியிலிருந்து ஏற்படும் பாவத்தின் பலனையும் கோள்களின் காரக பலனையும் பாதிக்கின்றன. சூரிய பகவான், சந்திர பகவான், பத்தாம் இடம் இவற்றுடன் சம்பந்தப்படும் போது அழிவு, தூக்கம், தீரா நோய், இறப்பு கூட ஏற்படுவதாக அனுபவத்தில் காணப்பட்டுள்ளது. இந்த வகையில் சூரிய கிரகணம் எத்தனை மணி நேரம் நடந்ததோ அத்தனை வருஷங்களும், சந்திர கிரகணம் எத்தனை மணி நேரம் ஏற்படும் போது அதற்கான மாதங்களும், இவை பாதிப்பு ஏற்படுத்துகின்றன என்பதை அனுபவத்தில் அறிந்த உண்மையாகும். சூரிய சந்திர கிரகணங்கள் முறையே அமாவாசை மற்றும் பௌர்ணமி என்று ஏற்படுகின்றது என்பது யாவரும் அறிவர். இந்த மறைப்பு சந்திரன் மேல் விழும் போது தாயையும், சூரிய நிலையில் நடக்கும்போது தந்தையும், புதன் மேல் விழும்போது தாய் மாமனையும், குருவின் மேல் விழும்போது சந்ததியும், சுக்கரன் மேல் விழும் பொழுது மனைவியையும் மற்றும் பெண் உறவினர்களையும், செவ்வாய் பகவான் மேல் விழும் பொழுது உடன் பிறந்தவரையும் பாதிக்குள்ளாக்குகின்றன. இனி இந்திய ஜோதிட முறைப்படி இவற்றின் வெவ்வேறு பலன்கள் பின்வருமாறு. சந்திர கிரகணம் ஜாதகத்தில் சூரியன் பாகையில் ஏற்பட்டால் ஜாதகருக்கு கஷ்டமும் அரிஷ்டமும் ஏற்படுகிறது. இது ஜாதகரின் தகப்பனாருக்கு கெடுதியை தருகிறது. இது சந்திரன் பாகையில் நடந்தால் தாய்க்கு அரிஷ்டம் ஏற்படுகிறது. சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் நட்சத்திரம், இதற்கு முன்பின் நட்சத்திரம், இவற்றுக்கு ஜென்மானு நட்சத்திரம், இவற்றில் பிறந்தவர்களையும் பல வகையிலும் பாதிக்கின்றன. இதனாலே இந்த நட்சத்திரக்காரர்கள் தக்க சாந்தி செய்து கொள்ள வேண்டுமென்று சொல்லப்படுகிறது. லக்னம் அல்லது ஜென்மராசியிலிருந்து 12 பாவங்களில் ஏற்படும் கிரகண பலன்களை விவரிப்போம். லக்னத்தில் அல்லது ஜென்மராசியில் கிரகணம் ஏற்பட்டால் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. வாகன விபத்து அல்லது வலிக்கு விழுவதால் விபத்து, இதனால் எலும்பு முறிவு முதலியவை ஏற்படுகின்றன. இந்த கிரகணத்திற்கு குரு பகவான், சுக்கர பகவான் பார்வை இருந்தால் ஜாதகருக்கு நீடித்து நிற்கும் முன்னேற்றத்தை தரும். இவர் காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவர். 2 வீட்டில் கிரகணம் ஏற்பட்டால் அந்த இடத்துக்கு சுபபாகி இருந்தால் பொருளாதாரம் மிகவும் முன்னேற்றம், இப்படிப்பட்ட நேரங்களில் போட்டி பந்தங்களில் வெற்றியும் உண்டாகும். அசுபவாகி இருந்தால் பொருளாதார இழப்புகள், திட்ட தோல்விகள் ஆகியவனை ஏற்படும். 3 இடத்தில் கிரகணம் ஏற்பட்டால் சுபர் பார்வை இருந்தால் உறவினர்கள், நண்பர்கள் உதவியால் வாழ்க்கை முன்னேறும், நல்ல செய்திகள் வரும். அசுபார்வையானால் பயனற்ற பயணம், உறவினர் நண்பர்களால் தொல்லை முதலியவைகள் ஏற்படும். 4 இடத்தில் சுபசம்பத்துடன் கிரகணம் ஏற்பட்டால் குடும்ப சுகமும் நிம்மதியும் உண்டாகும். பெற்றோரால் மகிழ்ச்சியும் உதவியும் ஏற்படும். அசுபார்வை ஏற்பட்டால் பெற்றோருக்கு அரிஷ்டம், கண்டம் போன்றவை ஏற்படும். 5 இடத்தில் சுபத்துவமான எல்லாமே சந்தோஷம், சந்ததிக்கு முன்னேற்றம். அசுபமானால் சந்ததிக்கு சந்தோஷம் கிடையாது, படிப்பு கெடுதலும் உண்டாகும். 6 இடத்தில் உண்டானால் சுபத்துவம் பெற்றால் ஆரோக்கியம், முன்னேற்றம், உத்தியோகம், தொழில்கள் மிக ஓங்கும், உயர்வு கிடைக்கும். அசுபமானால் நோய் நொடிகள் உண்டாகும், தொழிலில் தவறுகளும் தண்டனைகளும் ஏற்படலாம். 7 இடத்தில் ஏற்பட்டு சுபத்துவமானால்
கூட்டாளிகள், உதவி செய்வார்கள், புதிய சமூக உறவுகளும், இதனால் லாபமும் ஏற்படும். அசுமானால் மேற்கண்டவை எல்லாம் பாலாகும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகள் இவரை ஏமாற்றி விடுவர். இந்த நிலையில் ஜாமீன் கையெழுத்து முதலியவற்றை யோசித்து போட வேண்டும். எட்டாம் இடத்தில் சுகத்தமாக வந்தால் பங்கு மார்க்கெட்டிலே அதிக லாபம், எதிர்பாராத உயர்வு போன்றவை ஏற்படும். போட்டி பந்தயங்களில் சாதகமாகும். வழக்குகள் மூலம் பழைய சொத்துக்கள் கிடைக்கும். இன்சூரன்ஸ் முதலியவற்றில் நிறைய ஆதாயம் காணும். இதுவே அசுபமானால் ஏமாற்றம், தோல்வி, கடன், அதிக தொலைப்பு, தொகை இழப்பு முதலியவை ஏற்படும். ஒன்பதாம் இடத்தில் சுபபலத்துடன் கிரகணம் ஏற்பட்டால் வீட்டுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நெடுந்தூர பயணம், வெளிநாட்டு பயணம் முதலியவை ஏற்படும். அதனால் சந்தோஷம் பெருகும், ஆதாயம் காணும். இதுவே அசுபமானால் பயணத்தில் விபத்து, பாதியில் உடல்நலம் கெடுதல், எல்லா முயற்சியிலும் தோல்வி, இப்படி எதுவாகவும் தீமையாகவே முடியும். பத்தாம் இடத்தில் சுபத்துவத்துடன் நடந்தால் உத்தியோகம் உயரும், பதவி உயர்வோ முதலியன கிடைக்கும். வேலை செய்யும் நிலைகளை பழு குறைந்தும் சௌகரியங்கள் உள்ளதாக இருக்கும். அசுபமானால் உத்தியோகத்தவர்கள் தண்டனைகள் ஏற்படும். சில சமயம் தகப்பனார் அல்லது தாயார் மரணமாகக்கூடும். பதினொன்றாம் இடத்தில் சுபத்துடன் ஏற்பட்டால் நண்பர்கள் மேலிடத்தாரின் உதவி சிபாரிசு இவற்றால் எல்லா முன்னேற்றமும் அடையும். இதுவே அசுபமானால் இவர்களாகவே காலை வாரிவிட்டு விடுவார்கள். பல கஷ்டங்களுக்கு ஆளாகுவர். ஏமாற்றமும் தோல்வியும் அதிகமாகும். இந்த சமயத்தில் நண்பர்களின் உண்மையான தன்மையை அறிந்துதான் அவர்களிடம் உதவி பெற வேண்டும். பனிரெண்டாம் இடத்தில் சுபத்துவம் ஏற்பட்டால் இது கர்ம வினையை குறிப்பதால் ஒன்று, இவருக்கு பலரின் உதவியால் வாழ்வு முன்னேறும், அல்லது இவருக்கு பலர்கள் உதவுவார்கள். மருத்துவமனை, நிறுவனங்கள், சிறைகள் இவற்றில் இருப்பவர்களானால் உதவி உண்டாகும். அசுபமானால் இவர்களாலேயே கெடுதல்கள் ஏற்படும். இவர்க்கே உடல் நலம் கெட்டு மருத்துவமனைக்கு போக வேண்டியது வரும். தன் பிள்ளைகள், பெண்கள் திருமணத்திற்கு சுபவரியம் ஏற்படும். அசுபமானால் வீண் செலவுகளும் பெருந்தொகையளிப்பும் ஏற்படும். ஜோதிடத்திலே முக்கியமான சமாச்சாரம், கிரகணம் ஏற்படும் போது எந்தெந்த நட்சத்திரம் சூரியனுடைய டிகிரியில் ஏற்படுகிறதா, சந்திரனுடைய டிகிரியில் ஏற்படுகிறதா, நட்சத்திரம் இருக்கக்கூடிய டிகிரியில் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி பல நடக்கும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர். இது என் குருவுக்கு சமர்ப்பணம், எனது பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி, நன்றி. மேலும் வீடியோ தொடரும்.